ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் வித் சார்லி. இன்னைக்கு நம்ம எங்க ரைடு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, பிளாக் ராக் நாகர்கோவில் இருக்கக்கூடிய பிளாக் ராக் கரும்பாறை நீர்வீழ்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வேற லெவலில் இருக்கு இந்த போற ரோடு. இந்த மரத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கன்னு தோணுச்சு, அதனால தான் கேமரா ஆன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற லெவலில் லொக்கேஷன் இருக்கு. வாங்க லொக்கேஷன் போகலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறிய, என்ன நினைச்சாரு? என்ன அவங்கள போய் பேசுறேன் தாத்தா கிட்ட. ஆள் இல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரும்பாறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரும்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பிளாக் ராக் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் தான் இருக்குது. பட் ஃபால்ஸ் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து எங்கே ஆனால் அந்த சைடு அந்த கம்பை தள்ளிட்டு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளம். அந்த இடத்த பார்க்க கூட விட மாட்டேன்ட்டாங்க, ஃபால்ஸில் குளிக்கவும் விடலை. ஸோ இப்போ நம்ம யாரெல்லாம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே எவ்ரி திங் பிரசன்னா ப்ரோ, இது நம்ம ரைடர் மெஸ்ஸி ப்ரோ, ஜாஸ் ப்ரோ, அவங்க கூட தான் நம்ம வந்து இப்போ குளிக்க வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களே உங்கள் கூட தான் வந்துட்டுருக்கோம். அவங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த லொக்கேஷனை காமிச்சு, இவங்க கூட தான் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி வந்துகிட்ருக்கோம். அவங்க நமக்கு லொக்கேஷன் காமிச்சிட்டு இருக்காங்க, நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரகசியமாக இப்போ குளிக்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பற்றி இப்போ சொல்லக்கூடாது, இது வந்து ரொம்ப ஒரு ரகசியமான இடம், அதனால தான் மெல்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாய் சவுண்டு கேட்குது, ரகசியமான இடத்த நாய்க்கு என்ன வேலை? சுற்றி பாருங்க, செம காடு. அவர் கண்ணே ஒழுங்காக தெரியாது, அவர் வாட்ச்மேனா? அவரை மெம்மரை விட முடியல. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரப்பர் மரம் கம்ப்ளீட்டாக ரப்பர் தான் இங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பக்கத்தில் வாட்டர் பக்கத்தில் போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். லொக்கேஷன் பாருங்க, என் லைஃப்ல நான் காய்ஸ் செமையான ஒரு லொக்கேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். 96 பட விஜய் சேதுபதி மாதிரி காட்டை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இன்னைக்கு ட்ரெக்கிங் போறது என்ன, ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது என்ன பாருங்க, எல்லாம் ஹிடன் ஃபால்ஸ் அலௌடு மேக்ஸிமம் கிடையாது தான். நாங்களே ரகசியமாக தான் வரோம். எங்களுக்கு அப்பா ரகசியமாக ஒருத்தவங்க வழி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம். இல்லைன்னா நாங்களே வந்திருக்க முடியாது தான். பாருங்க, ஏன் லைஃப்பில் செம்ம மூமெண்ட்டுங்க இது. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது போய் இந்த வீடியோ செம்ம லொக்கேஷன் கேஸ். தண்ணி அப்படியே செம்ம சில்லுன்ட்ருக்கு. ஆல்ரெடி சீ கிளைமேட் வந்து நான் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் பாதை வந்து வழி போட்டிருக்குறாங்க, பட்டு ரகசிய பாதை தான் கிட்டத்தட்ட, அலௌடு கிடையாது. பட் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக, ஏன்னா ஹிட்டன் ஃபால்ஸ் இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஹிட்டன் ஃபால்ஸுங்கிறத விட கிட்டன் வே வழி தான் கிட்டன் வே, ஃபால்ஸ் தான் ஒரே ஃபால்ஸ் தான். வழி பாருங்க, ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கு. ஃபால்ஸ் சவுண்ட் பயங்கரமாக கேட்கும் உங்களுக்கு, நான் நல்லா தெரியும்.
நீங்களும் ஒரு டைம் கேட்கதை விட பார்த்துருங்க காய்ஸ். கரெக்டாக வழிவிடுங்க அப்புறம் பாருங்க. செமையான ஒரு ஃபால்ஸு அது நான் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறேன் காய்ஸ். இப்போ அந்த வயசு கேட்டு வச்சுருக்காங்க அது ஒரு சில சிக்கல் காய்ஸ். இந்த ஃபால்ஸை பாருங்க வேற லெவலில் இருக்கு. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அது நம்ம பிரதர் காப்பிரைட் தரமாட்டாப்புற, அதனால அவர் சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. யாராவது சமையல் வாங்கியிருப்பாங்க காய்ஸ். லொக்கேஷனை பாருங்கள், டைம் இவ்வளோத்துக்கும் 5:15 தான் இது, அஞ்சகால் தான் இது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இருட்டாலாம் இல்லை, நம்ம அவ்வளோ காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும். இதம்மா அட்வென்ச்சரஸ் ரைடு, யாரும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில். அதுபோக
இதெல்லாம் அட்வென்ச்சர் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதை மாதிரி அட்வென்ச்சரஸான வீடியோஸ்லாம் வரும். வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே பார்த்து பார்த்து செதுக்கி செய்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம மேலே போயிட்டு டைம் இருந்தால் வீடியோ எடுக்கலாம், இல்லை அப்படின்னா குளிச்சு நம்ம ஊருக்கு கிளம்பணும். ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சைனிங் ஆஃப், பாய் பாய். இன்னொன்று நேம் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் சத்தங்கருக்கு கோரைடு, அது பேர் வந்து கொலாப்ஸ் ரைடு. ஆ சந்திரகாந்தி பூ, நம்ம அதை வந்து இப்போ பக்கத்தில் போய் ஒரு ஆட்டி பார்க்கலாம். இது வந்து சந்திரகாந்தி பூன்னு சொல்கிறாங்க, பட் நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை. தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.